السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. அன்பிற்கினிய நண்பர்களே، இன்று இஸ்ரேலின் தற்போதைய நிலைமைகள் பற்றிய ஒரு சில விளக்கங்களை உங்களுக்கு சொல்வதுதான் இன்றைய நோக்கம். இஸ்ரேல் என்பது முஸ்லீம்களை ஏமாற்றி இஸ்லாமியர்களின் நிலங்களை அபகரித்து வல்லரசுகள் என்ற பெயரில் வீற்றிருந்த சில மூதேவிகள் முஸ்லீம்கள் நிலத்தை பறித்து யூதர்களிடம் ஒப்படைத்து உருவாக்கப்பட்டதுதான் இஸ்ரேல் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம். இந்த இஸ்ரவேலர்கள் வாழ வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. அவர்கள் பலஸ்தீன் மண்ணிலிருந்து வீழ வேண்டும் என்றுதான் நாம் நினைக்கிறோம். உண்மையிலேயே அவர்கள் நிச்சயமாக வீழ்வார்கள். பாலஸ்தீனத்தினுடைய அந்த மஸ்ஜிதுல் அக்சாவை மீட்டெடுக்க ஒரு காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தது போல, இன்னொரு காலத்தில் சலாஹுத்தீன் அய்யூபி தோன்றியது போல, ஒரு நல்ல தலைவர், நல்ல ஒரு படைத்தளபதி வருவார், திண்ணமாக அந்த மண்ணை அவர் மீட்டெடுப்பார், முஸ்லீம்களுடைய அந்த புனித தலங்களை அவர் மீட்டெடுப்பாருங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. இஸ்ரேல் இந்த வருஷம் வீழ்ந்துவிடும், அந்த வருஷம் வீழ்ந்துவிடும் என்று பல்வேறு கணிப்புகள் இருந்தாலும் அது இறைவன் விதித்திருக்கக்கூடிய அந்த நாள் வருகின்ற பொழுதுதான் வீழும். ஆனால் தற்போதைய இஸ்ரேலின் நிலைமைகள் வந்து ரொம்ப கவலைக்கிடமானதாக இருக்கிறது. இஸ்ரேல் தற்போது மரணப்படுக்கையில் இருப்பதாக நாம் சொல்லவில்லை, இஸ்ரவேலர்களே சொல்லிக் கொள்கிறார்கள். இஸ்ரேலில் கடந்த 3 மாதங்களாக, 2.5 மாதத்திலிருந்து 3 மாதங்களாக தொடர் போராட்டங்களால் இஸ்ரேல் துவண்டு போய் இருக்கிறது. இஸ்ரேல் இந்த போராட்டத்தினுடைய காரணம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன காரணம்னாக்கா, இஸ்ரேலுடைய நீதிமன்றங்களை கைப்பற்றுவதற்கு இஸ்ரேலின் பிரதமர் விரும்புகிறார். நீதிமன்றங்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைப்பதற்கு, நீதிமன்றங்கள் ஏதாவது தனக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிவிட்டால் அந்த தீர்ப்பை திருத்துகின்ற அதிகாரம், அந்த தீர்ப்பை மாற்றியமைக்கின்ற அதிகாரம் எல்லாம் இஸ்ரேல் அரசுக்கு வேண்டும் என்ற விதத்தில் அந்த இஸ்ரேல் அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்க, ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காரு. நம்ம நாட்டில் பார்க்குறோமா இல்லையா, அதாவது நம்ம நாட்டில் ஒரு ஆண்டு கொண்டு இருக்கிறார், அவர் என்ன செய்வார்னாக்கா, அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தாக்கா சுப்ரீம் கோர்ட் என்ன செய்வார், நீதிமன்றங்களில் புகழ்வார். அவருக்கு பாதகமாக தீர்ப்பு வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள அவரால் முடியாது. ஏற்றுக்கொள்ள அவர் அதை சகிக்க அவரால் முடியாமல் தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரங்களை வைத்து பாராளுமன்றத்தில் சட்டங்களை ஏற்றி அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே செய்வார். இவர் திருத்துறது மாதிரி இழப்பார். பார்த்தோமா இல்லையா, டெல்லியில் இருந்து ஒரு தீர்ப்பு வந்தது. டெல்லி அரசுக்கு அதிகாரமா, அங்கே உள்ள கவர்னருக்கு அதிகாரமா, தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்னருக்கு அதிகாரமா, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரமா, அல்லது நியமிக்கப்பட்ட கவர்னருக்கு அதிகாரமா என்ற ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் போன பிறகு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு அதுக்குதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் சொல்லிச்சுது. சகிச்சு கொள்ள முடியலவரால, ஏன்னா இவருடைய அரசாங்கம் இல்லை இல்லையா, அப்போ பார்லிமெண்ட கூட்டி அதற்குரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வர போறாரு. ஈடியினுடைய தலைவர் பதவியில் செய்யக்கூடாது, நீடிக்க கூடாது, நீதிமன்றம் சொல்லிச்சுது. இந்த நம்ம ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவருக்கு அது இல்லை, பிடிக்கல. சட்ட திருத்தங்களை ஏதாவது சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அவரை பதவியில் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நீதிமன்றத்தின் மீது மேலாதிக்கம் செலுத்த எப்போதுமே பாசிசம் விரும்பும். அந்த இந்திய பாசிசம் அதை தான் செய்து கொண்டிருக்கிறது. இதேதான் இஸ்ரேலுடைய பாசிசத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கக்கூடிய அந்த நெத்தன்யாஹு செய்யறாருனாக்கா, நீதிமன்றங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். என்னாக்கா, இவர் பேர்ல பல வழக்குகள் இருக்குது, பல ஊழல் வழக்குகள் இருக்குது. அந்த ஊழல் வழக்குகள் நீதிமன்றத்திற்கு செல்லும் போது இவருக்கு எதிராக தீர்ப்பு வந்துவிட்டால் தன்னுடைய அதிகாரத்தை வைத்து அதை திருத்தி விடலாம் என்கிற அந்த சுயநலத்தோடு செய்கிறார்னாக்கா, நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததுனால அதை எதிர்த்து யூதர்களே போராடிட்டு இருக்கிறாங்க. அப்படித்தானே, இஸ்ரேல் நான் போராட்டம் சொன்னாலே போராட்டங்க 2.5 மாசமாக 3 மாதமாக போராட்டம் நடக்கும்னு சொன்னா இல்லையா, அது பலஸ்தீனர்கள் இஸ்ரேலை எதிர்த்து போராட்டம் நடத்தும் போராட்டம் அல்ல, இஸ்ரவேலர்களே இஸ்ரேல் அரசை எதிர்த்து நடத்துகின்ற போராட்டம். இஸ்ரேலினுடைய டெல்லவி நகரம் முஞ்சியது 2-3 மாசமாக முடங்கி போயிருக்குது.
தொடர் போராட்டங்கள் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நெத்தன்யாகு அரசு நிலை குலைந்து போய் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அப்ப இந்த முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் இப்போ இஸ்ரேல் பலகீனப்பட்டு இருக்கிறதுங்கிறத நான் சொல்லல. அந்த இஸ்ரேல் இஸ்ரேலுடைய மொசாத் உளவமைப்பு இருக்கு இல்லையா, அந்த மொசாத் உளவமைப்பினுடைய மொசாத் உளவமைப்பை பற்றி உங்களுக்கு தெரியும், பலமான ஒரு உளவமைப்பு. அந்த மொசாத்தினுடைய முன்னாள் தலைவர் தாமிர் பார்ட்டோங்கிறவரு சொல்றாரு, எப்படி சொல்றாரு தெரியுமா, இஸ்ரேல் பலகீனப்பட்டு விட்டது, இஸ்ரேலுடைய முடிவு நெருங்கி விட்டது என்று மொசாத்தினுடைய முன்னாள் தலைவர் தாமிர் பார்ட்டோ சொல்ற அளவுக்கு நிலைமை மோசமாயிருக்கிறது. இவங்கெல்லாம் பலகீனப்பட்டிருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாருங்க, அது அப்படிப்பட்ட ஒரு இனம். ஆனா அதை ஓப்பனாக ஒருத்தன் உடைக்கிறான்னாக்கா அவங்கள உள்ளாலே அவங்க முசாத்தினுடைய தலைவராக வந்த அந்த முசாத்துக்கு தலைவராக வரக்கூடியவர்கள் செய்து எப்படி இருப்பாங்கிறத நீங்க யோசனை செய்து கொள்ளுங்க. அப்ப அந்த முசாத் அமைப்பினுடைய தலைவராக இருந்த தாமிர் பாட்டவ இப்ப என்ன சொல்றாருனாக்கா, இஸ்ரேலுடைய அழிவு நெருங்கி விட்டது, இஸ்ரேலுடைய அஸ்தமனம் நெருங்கி விட்டதுன்னு அவரு சொல்ற அளவுக்கு நிலைமை அங்க மோசமாக இருக்கிறது. அது மாதிரி அந்த இஸ்ரேல் இன்னொரு பத்திரிகை, அந்த இஸ்ரேல் உள்ள ஒரு பத்திரிகை எடியோத் அகரோந்துங்கிற ஒரு பத்திரிகை என்ன செய்து ஒரு செய்தி இன்னைக்கு வெளியிட்டிருக்குது. என்ன செய்தினாக்கா, இஸ்ரேலுடைய அந்த பாதுகாப்பு படைகளில் உள்ள முன்னாள் அதிகாரிகள் 100 பேர் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. அந்த மாநாட்டில் அவங்க பேசின விஷயம் என்னன்னாக்கா, இந்த அரசு வீழக்கூடிய நிலையில் இருக்கிறது, இஸ்ரேலுக்கு வந்து அதாவது இந்த வீழ்ச்சியை நோக்கி நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த நேரத்தில் வந்து நம்ம வீழ்ந்து விட்டால் நாம் உருவாக்கிய அந்த அமைப்புகளை, நீதி அமைப்புகளை, நாம் உருவாக்கிய அந்த காவல்துறைகளை, நாம் உருவாக்கிய அந்த இது என்ன பல அமைப்புகளை எல்லாம் நம்ம எப்படி, நாம் உருவாக்கிய இராணுவத்தை இதையெல்லாம் நம்ம எப்படி பாதுகாப்பது என்பதுதான் அந்த அந்த சப்ஜெக்ட், அந்த மாநாட்டினுடைய சப்ஜெக்டாக இருந்தது. அந்த முக்கியமான 100 இஸ்ரேல் முன்னாள் அதிகாரிகள் கூடி இதைத்தான் விவாதிச்சிருக்கிறாங்க, எப்படி இஸ்ரேல் வீழ்ந்து விட்டால் நம்முடைய இராணுவங்களை எப்படி நம்ம காப்பாற்றுவது, தக்க வைப்பது, நம்முடைய போலீஸை எப்படி நம்ம தக்க வைப்பது, நம்முடைய நீதி அமைப்புகளை எப்படி தக்க வைப்பது, மக்களவை எப்படி இருந்து இது கையாளுவது என்று யோசிப்பதற்காக வேண்டியே, ஆலோசிப்பதற்காக வேண்டிய ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். அப்ப இது நம்ம சொல்லக்கூடிய செய்தி இல்லை, அவர்களுக்குள்ளிருந்தே வரக்கூடிய செய்தியா இல்லையா. ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்றால், உடைக்க வேண்டும் என்றால் அந்த சமூகம் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப அவங்களுக்குள்ளேயே எல்லா பிளவுகளை உருவாக்கி இருக்கிறான். சில பேர் அந்த போராட்டக்காரர்கள அந்த நாட்டை நம்ம உடைச்சிருவோங்கிற மாதிரி, ஏன்னா அவங்க அப்ப விட்டு நாடு மாதிரி இன்னொருத்தர் இன்னொரு சமுதாயத்தினுடைய நாட்டை பறிமுதல் பண்ணி வச்சிருக்கிறாங்க, நாட்டை நம்ம உடைச்சி ரெண்டாக்கிறோங்கிற மாதிரி எல்லாம் பேசக்கூடிய நிலைமைக்கு அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் செய்கின்றது, முத்திவிட்டது. ஆக இந்த இப்படிப்பட்ட ஒரு பலகீனமான நிலையில தான் இஸ்ரேல் இப்போது இருக்கிறது. நம்ம என்ன கேட்போம்னாக்கா, நம்ம பிரார்த்தனையும் நம்முடைய விமர்சனமும் எப்படி இருக்கும்னாக்கா, இறைவா அந்த இஸ்ரேலை வீழ்த்தி விடு, அது முஸ்லீம்களுடைய புனிதஸ்தலம், அவங்க கையில கொடுத்து விடுங்கிறத மாதிரி நம்ம பிரார்த்தனையும் எண்ணமும் இருக்கும். இப்போ அவங்களுக்குள்ளே இருந்து பிரச்சனைகள் உருவாகி அவங்க என்ன செய்யறாங்க, இதை உடைச்சிக்கிட்டு ரெண்டு விவாகம் பண்ற மாதிரி எல்லாம் பேச்சு வருவதனால தான் நான் சொன்னாலே அந்த முசாத்தினுடைய உளவு அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் ஓப்பனாக சொல்றார், இஸ்ரேலு அழிவின் பக்கம் வந்து விட்டது, அந்த இஸ்ரேலுடைய முன்னாள் அதிகாரிகள் செய்யறாங்க, நம்மளை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்று முன்னாலே கூட்டம் போடுறாங்கன்னாக்க நிலைமைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். இவர்கள் இவர்களுக்கு இழிவுதான் இருக்கு. குர்ஆனுடைய வசனம் ஒரு நாள் செய்யாது, பொய்யாகாது. அல்லாஹ் சொல்லானா இல்லையா, லுரிபத் அலைஹிமு வில்லா, இவர்கள் மீது இழிவு நிரந்தரமாக்கப்பட்டிருக்கிறது. இவங்க இழிவில தான் இருப்பாங்க. இங்க உலகத்துல வாழணும்னாக்க ரெண்டே ரெண்டு வழிமுறை தான் இருக்குது, இல்லா பி ஹபிலி மினல்லாஹி அவ் ஹபிலி மினன்னாஸ், அல்லாஹோடு ஒப்பந்தம் செய்து வாழ்றது, இல்லைன்னாக்கா மக்களோடு ஒப்பந்தம் செய்து வாழ்வது. இப்போ அல்லாஹோடு ஒப்பந்தம் செய்வதுனாக்கா இஸ்லாமிய அரசுகளின் கீழே அந்த இஸ்லாமிய நடைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது வந்து இந்த அல்லாஹோடு ஒப்பந்தம் செய்து வாழ்வது. அப்படி அவங்க வாழலை, அவ் இல்லா பி ஹபிலின் மினன்னாஸ், மக்களோடு ஒப்பந்தம் செய்து வாழ்வதுனா மக்களோடலாம் இல்லை பிற நாடுகளோடு வைத்துக் கொள்ளலாம். இப்போ அவங்க அமெரிக்காவோடு தான் ஒப்பந்தம் செய்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா இவங்களை கைவிட்டுட்டு வைங்களே, அடுத்த நேரம் உலக மேப்பில் இருந்து அமெரிக்கா கைவிட்டு அடுத்த நொடி உலக மேப்பில் இஸ்ரேல் இருக்காது. அப்போ அந்த அமெரிக்காவோடு இவர்கள் செய்திருக்கின்ற குர்ஆன் சொல்வது மாதிரி இவங்க செய்திருக்கின்ற ஒப்பந்தம் தான் இவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது.
அந்த ஒப்பந்தத்தை முன்னாடி இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா முறித்த மறுநொடி அந்த உலக அமைப்பில் இஸ்ரேல் நீங்க செய்ய முடியாது, பார்க்க முடியாது. உலக அமைப்பில் இஸ்ரேல் நீங்க செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அந்த நிலைமைகள் நிலைமைகள் இருக்குது. என்ன இருந்தாலும் இப்போ ஒரு பலகீனப்பட்ட நிலைமையில் அந்த நாடு இருக்கிறது. மேலும் பலகீனப்படுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற பல தகவல்களை நம்ம செய்வோம், அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருப்போம். இஸ்லாம் பற்றிய ஆய்வு செய்திகள், குர்ஆனை ஹதீஸை மெய்ப்பிக்கக்கூடிய ஆய்வு செய்திகளை எல்லாம் அடிக்கடி நம்ம செய்யும் இதில் பகிர்ந்து கொண்டிருப்போம். இந்த பணியில நமக்கு உதவ விரும்பக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை செய்ய சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். லைக் ஷேரின் மூலமாக உங்கள் நண்பர்களுக்கும் இந்த செய்திகளை செய்யுங்க, எடுத்து செல்லுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.